நண்பர்களே வணக்கம். நான் சுவாமி தேவர் பேசுகிறேன். இன்றைக்கி நாள் 19/10/2022. இன்றைக்கி மார்னிங்லேருந்து நிறைய நியூஸ் வந்து இந்த ஜெயலலிதா அம்மையாரோட மர்ம மரணத்தில் வந்து ஏற்பட்ட அந்த அறிக்கை, ஆறுமுகசாமியோட அறிக்கையை பற்றி நிறையா வியூஸ் பார்த்தேன். வீடியோவில் நிறைய பேர் எம்எல்ஏங்கெலாம் பேசியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த தூத்துக்குடி ஷூட் அவுட், அதை பற்றியும் நிறைய பேர் பேசுகிறேன். 2018 நடந்தது, 2017 நடந்தது. ஓ, அப்படியே பார்த்துன்னு வரும்பொழுது எடப்பாடி பழனிசாமி வந்து சீஃப் மினிஸ்டராக பொறுப்பேற்ற உடனே ரெண்டு வாரம் கழித்து, ஃபஸ்ட் ஃபோர்ட் நைட்டில் ஃபஸ்ட்டு ரீஷப்பிளிங்கில் நிரஞ்சன் மார்டி அப்படின்றவர் வந்து ஆஃப்டர் 3 இயர்ஸ் ஆஃப் பீயிங் அவே ஃப்ரம் ஹோம் செக்ரட்டரிஸ் போஸ்ட்டு, அது மாதிரி ஜெயலலிதா பீரியடில் ஹோம் செக்ரட்டரியாக இருந்த நிரஞ்சன் மாடி ஜெயலலிதாவில் அங்கேருந்து அப்புறப்படுத்திட்டுருக்கப்பட்டிருக்கிறார். அவரை திரும்பவும் வந்து எடப்பாடி பழனிசாமி அதே பொசிஷனில் ஹோம் செக்ரட்டரியாக போட்டிருக்கிறான் கொலகாரப்பை. ஸோ ஜெயலலிதா வந்து ஹோம் செக்ரட்டரியாக நிரஞ்சன் மாடி இருக்கக்கூடாதுன்னு மாற்றியிருக்கிறாங்க. அதே பொசிஷனை வந்து எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா அம்மையோட மரணத்துக்கு பிறகு சசிகலாவால் சிஎம் ஆக்கப்பட்ட உடனே திரும்பி நிரஞ்சன் மாடியை கொண்டாந்து அதே இடத்துல ஹோம் செக்ரட்டரி உட்கார்க்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஸோ எடப்பாடி பழனிசாமி சசிகலாவோடு உடன்பட்டு தான் அந்த ஜெயலலிதா அம்மையாருடைய கொலை நடந்திருக்கு, மர்ம மரணம் நடந்திருக்கு. அப்போ அதுலேயும் எடப்பாடி பழனிசாமிக்கு உடன்பாடு இருந்திருக்கு. அந்த நிரஞ்சன் மாடியை இம்மிடியட்டாக தூக்கி இங்கே போடுறாங்கன்னு அர்த்தம்? அதுக்கு முன்னாடி நிரஞ்சன் மாடி வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் எடப்பாடி கீழே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து இந்த அறிக்கையில் வந்து அருணா ஜெகதீசன் அவர்கள் சொன்ன அந்த அறிக்கையில் வந்து முன்னாள் நீதிபதி எல்லாமே அவங்க கீழ் லெவல் ஆஃபீஸர்கள் மட்டும்தான் அவங்க சைட் பண்ணியிருக்கிறாங்க. ஐஜியிலேருந்து கீழே சொல்லணும் போகிறாங்க, சாரி கலெக்டர்லேருந்து, கலெக்டர் எஸ்பி அது கீழே இருக்கிறவங்களெல்லாம் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆஃபீஸர்ஸ் வேறு ரிலக்டன்ட் ஆர் டைரக்ட்லி என்டர் இன் டு த கிரைம் அப்படி அவங்கள வந்து தேர் சார்ஜபிள், அவங்கள வந்து விசாரித்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய பேர் கேட்கணும், சஸ்பென்ஷனில் இருக்கிறாங்க போல இருக்கு. ஆனால் இதுக்கு மேலே இருந்தவங்களை பற்றி அவங்க சொல்லும்பொழுது ஐஜி அதுக்கு மேலே வந்து டிஜிபி ராஜேந்திரன், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து சீஃப் செக்ரட்டரி கிரிஜா வைத்தியநாதன், இந்த மூணு பேரும் வந்து மினிட் டு மினிட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டில் வந்திருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு. பட் எடப்பாடி பழனிசாமி எனக்கு தெரியாது, காலையில் தான் எனக்கு இந்த நியூஸ் மூலமாக நான் நியூஸ் பார்த்தான் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னது வந்து பொய் அப்படின்றது இன்றைக்கி எம்கே ஸ்டாலின் முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் சொன்னதை பார்த்தோம். ஸோ இந்த அளவுக்கு எம்கே எடப்பாடி பழனிசாமி பொய் சொல்கிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அட்வைஸ் பண்ணது யாருன்ற முக்கியமான நபரை வந்து அருணா ஜெகதீசன் விசாரிக்கலையா, அல்லது அருணா ஜெகதீசனுக்கு ஏதாவது கையூட்டு கொடுத்து அவன் தப்பிச்சுக்கினானான்னு தெரில. அது நிரஞ்சன் மாடி அல்லது எஸ்கே பிரபாகரனும் அந்த நேரத்தில் சீஃப் செக்ரட்டரி ஹோம் செக்ரட்டரியாக இருந்திருக்கிறான், போலீஸ் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியாக இருந்திருக்கிறான். அவங்களுடைய ரோல் இதில் வரவே இல்லை இந்த என்கொயரியில். அது எப்படி அருணா ஜெகதீசன் வந்து அவரை விட்டாங்க? அவர் தானே ஹோம் மினிஸ்டருக்கு அட்வைஸ் பண்ணிக்கிறோம். ஆஸ் சீஃப் மினிஸ்டராக எனக்கு தெரியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும், ஆஸ் ஹோம் மினிஸ்டரும் அவர் தான்றதால ஹோம் மினிஸ்டராக அவர் சொல்லி தானே போலீஸ்காரங்க சுட்டிருப்பாங்க. வேற அவருக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சு தானே இருக்கணும். இவங்க எல்லாமே டைரெக்டாக வந்து எடப்பாடிக்கு எப்படி ஃபீடிங் கொடுத்துருப்பாங்க, அந்த ஹையரர்க்கியில் வந்து நடுவில் ஒருத்தர் மிஸ் ஆகுறாரு, நிரஞ்சன் மாடியோ இல்லை எஸ்கே பிரபாகரன் அப்போ ஹோம் செக்ரட்டரியாக இருந்தவங்க, அவங்க மூலயமா தான் வந்து சீஃப் செக்ரட்டரிக்கே போயிருக்கோம், கிரிஜா வைத்தியநாதன் போயிருக்கோம், ராஜேந்திரன் கிட்டேருந்து ஹோம் செக்ரட்டரிக்கு வந்திருக்கோம், ஹோம் செக்ரட்டரியாக நிரஞ்சன் மாடியோ அல்லது எஸ்கே பிரபாகரனோ இருந்திருக்கணும். அவங்க தான் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லியிருப்பாங்க, கிரிஜா வைத்தியநாதன் சீஃப் செக்ரட்டரி மூலயமா. ஸோ நடுவில் ஒருத்தர் வந்து முக்கியமான கீ போஸ்ட்டில் இருக்கிறவர் ஹோம் செக்ரட்டரி, அதுவும் எடப்பாடி பழனிசாமி ஆசையாக அந்த பொசிஷனில் வைக்கப்பட்ட நிரஞ்சன் மாடி ஃபஸ்ட்டு ரீஷப்பிளிங்கில் ஃபஸ்ட்டு போஸ்டிங் அவருக்கு தான் மாற்றி கொடுக்குறார் எடப்பாடி பழனிசாமி ஹோம் செக்ரட்டரியானாக்க. அப்போ நிரஞ்சன் மாடியோட ரோல் வந்து மறைக்கப்பட்டிருக்குது கிரிஜா அருணா ஜெகதீசனால் அப்படின்னு என்னுடைய சந்தேகம். ஆகவே சிபிஐ இந்த விஷயத்தை வந்து எடுத்து விசாரிக்கணும். ஜெயலலிதா அம்மையோட மர்ம மரணம், அதே மாதிரி தூத்துக்குடியில் 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டது, இந்த ரெண்டு விஷயத்தையுமே சிபிஐ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள். இது நான் பிரதம மந்திரிக்கு அனுப்புகிறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புகிறேன். இம்மிடியட்டாக அந்த நேரத்தில் இங்கே ஹோம் செக்ரட்டரி யார் இருந்தாங்களோ அவங்கள சஸ்பெண்ட் பண்ணணும், அவங்கள வந்து
வவுச்சேப் பண்ணுற மாதிரி இந்த அருணா ஜெகதீசனுடைய அறிக்கை இருக்குது. அவரை மட்டும் இருட்டடிப்பு செஞ்சுருக்காங்க அந்த அறிக்கையாகவே. அவங்க மேலேயும் குற்ற வழக்கில் வந்து அவங்களையும் வந்து உள்ளே எடுத்து விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அருணா ஜெகதீசனையும் விசாரிக்கணுன்ட்டு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவ்வளோ முக்கியமான போஸ்ட்டில் இருக்கக்கூடிய அவரை ஸ்கிப் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற கிரிஜா வைத்தியநாதன்னு சொல்கிறாங்க, கீழே இருக்கிற ராஜேந்திரன் டிஜிபி ராஜேந்திரன் ஐஜி அதுவரையிலும் வந்து அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணினேன் சொல்கிறாங்க. அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தண்டனையை கொடுக்கணுன்றாங்க. வேற இந்த நடுவில் இருக்கிற ஹோம் செக்ரட்டரி யார் நிரஞ்சன் மாடி எஸ்கே பிரபாகரன் தப்பிச்சுன்னு இருக்கிறாங்க, அவங்களை கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கும் அருணா ஜெகதீஷனுக்குமான உறவு என்ன, எதனால் அவர் பேரை வந்து ரிப்போர்ட்டில் கொண்டாடலன்றது தெரியும். அவருடைய பொசிஷன் என்ன, அவருடைய ரோல் என்ன, அந்த அந்த ஹோம் செக்ரட்டரியோட அட்வைஸில் தான் எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி நாடகம் ஆடி காலையில் எனக்கு உங்களை மாதிரி எனக்கு இப்போ தான் தெரியும்னு சொன்னது. மினிட் டு மினிட் இன்ஃபர்மேஷன் இருந்து கூட ஷூட் பண்ண சொல்லி எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லியிருக்கணும், ஆர்டர் கொடுத்துருக்கணும். அது எல்லாராலும் மறைக்கப்பட்டிருக்கு. எடப்பாடி பழனிசாமி நேரடியாக அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இந்த மாதிரி கீழ் லெவல் ஆஃபீஸர்களை சுட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த தாசில்தார், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு டெப்டி தாசில்தார் லெவலில் இருக்கிறவங்க தான் ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க போலீஸ்காரங்களுக்கு. அதாவது இவங்க எல்லாமே மறைந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செஞ்சுருக்காங்க. அதில் முக்கியமாக தன்னை கரெக்டாக மறைச்சிக்கனால வந்து ஹோம் செக்ரட்டரியாக இருந்தோம் நிரஞ்சன் மாடி எஸ்கே பிரபாகரனும் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கும் அருணா ஜெகதீசனுக்கு உள்ள உறவு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆகவே அவங்களையும் இன்வெஸ்டிகேஷன் வலைத்துக்குள்ளே கொண்டு வந்து சரியான தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். அந்த 13 பேர் கொல்லப்பட்டதுக்கான தண்டனை சரியான குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஷுப் ஓம்.